ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಕೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ. ಶಿರೊನ್ನತೋಪ್ಪಲ್ ತಿರುವೇಂಗಡಮುಡಯಾನ್ பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் இன்றைய தினம் நாம் மோட்சோபாயத்தில் நம்மை மூடும்படியாக பண்ணுவதற்கு எம்பெருமான் செய்யும் உபகாரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இதுவரைக்கும் பார்த்தது பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்ததுவும் என்பது வரைக்கும். பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்தது அப்படின்னா இந்த வேதாந்த பிரவர்த்தனம் பண்ணுறது எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும்படியான ஒரு பிரவர்த்தனம் பண்ணுறது ஓரான் வழியாக பெருமாள்லேருந்து ஆரம்பித்து பிராட்டி விஷக்சேனர் நம்மாழ்வார் இப்படி இன்னைய தினத்தில் இருக்கிற ஆச்சாரியால் வரைக்கும் இருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரவர்த்தன பரம்பரையை ஏற்பட்டிருக்க. இப்படி இது கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா நம்ம பக்தியிலையும் ஈடுபட போகிறதில்லை, பிரபத்திலையும் ஈடுபட போகிறதில்லை. நாம எல்லாரும் பக்தி யோகம் பண்றதுக்கு நமக்கு யாருக்குமே சாமர்த்தியம் இல்லாதவளாக நாம இருந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்றதுதான். அந்த எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணணும்னாக்க அந்த சரணாகதி பண்றதுக்கு ஆச்சாரியன் இல்லாத சரணாகதி பண்ண முடியாது. அப்ப அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் போகணும். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்ன கேட்டோம்னா ஆச்சாரியன் பிரவர்த்தன சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்றவராக இருக்கணும். அப்படி ஆச்சாரிய பரம்பரையை ஏற்படுத்தி கொடுத்தது எம்பெருமான் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் என்பதை போன காலக்ஷேபத்தில் நாம பார்த்தோம். இப்போ சாத்விக விருத்தமாக இருந்திருக்கிறேன், சாத்விக விருத்த வியாமோகனார்த்தமாக நின் மகட்டாய மலர் உரையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அதிகெடுத்தாய் என்று இப்படி அந்நிய சாஸ்திரங்களை திருடன் திருதண்டு தாரிணா பூர்வம் விஷ்ணுனாக ரட்சிதாத்ரயி என்று வேதரட்சை பண்ணினதுவும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எம்பெருமாள் எம்பெருமான் வேதத்தை ரட்சணம் பண்ண அந்த ரட்சணம் பண்றதுன்றது இருக்க இது பெரிய உபகாரம். வேதத்தை ரட்சணம் பண்ற பெருமாள்னாக்க இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பெருமாளால சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல வேதம். பெருமாள் வேதத்தை அப்படியே மகாப்பிரளய காலத்துல எல்லாம் போனாலும் வேதம் போல இந்த வேதத்தை மாத்திரம் பெருமாள் அப்படியே வச்சுட்டு இருக்க அத ரக்ஷணம் பண்ணி பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணந்தி தஸ்மை. இப்ப பிரம்மாவனோட பிரம்மாவை சிருஷ்டி பண்ற நாபி கமலத்திலிருந்து சிருஷ்டி பண்ணதோட இல்ல அவருக்கு பிரம்மாவனிடத்துல சிருஷ்டி பண்ணதோட இல்லாத வேதத்தையும் உபதேசம் பண்ணி வேதத்துல சொல்லியிருக்க மாதிரி மீதி காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது, சிருஷ்டி வியாபாரத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்லி இப்படி வேதத்தை ரட்சணம் பண்ணி கொடுக்குறது எஸ் என் நிஸ்வசித்தம் வேதகான்னு சொல்லிருக்கோம். பெருமாளுடைய மூச்சு காற்றாக வேதம் இருந்துருக்கு. இப்ப என்ன பண்ணிருந்தா சாத்விக விருத்த வியாமோகனார்த்தமாக
பெருமாள் சில சமயத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, சாத்விகாலா இருக்கிறவாளை அனுகிரகம் பண்றதுக்கு விஷ்ணு புராணம், கீதை முதலிய கிரந்தங்கள்லாம் இருந்துருக்கு. ஆனா சாத்விக விருத்தமா விபரீதமா நடந்துட்டு இருக்கா. இதுல பிரகிருத்தில ரெண்டு பிரகிருதி சொல்ற, தெய்வீ சம்பத்து ஆசுரிய சம்பத்துன்னு ரெண்டு சம்பத்தை சொல்லி, தெய்வீ சம்பத்து இருக்கிறவா தெய்வீ பிரகிருதி, ஆசுரிய சம்பத்து இருக்கிறவா ஆசுரி பிரகிருதி ஆசுர பிரகிருதிகள். இப்படி ரெண்டு விதமான பிரகிருதிகள் இருக்கச்சே, அசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, அவ மேல வர முடியாது போயிடும். அவளுக்கு கிழக்கிழ தள்ளிடுறார். அவளுக்கு ஒரு வியாமோகனம், ஒரு வஞ்சனை பண்றதுக்காகவே, மோகிப்பிக்கிறதுக்காகவே சில சாஸ்திரங்கள் எல்லாம் வெட்டி பண்றாங்க. நின் மாட்டாய மலர்புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அதிகெடுத்தாய். எம்பெருமானுடைய நாபி கமலத்தில் தாமர புஷ்பம் இருக்கு. அந்த தாமர புஷ்பம் தான் லோக மொத்தத்துக்கும் இந்த சிருஷ்டிக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நாபி கமலத்திலிருந்து, நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டானார். இந்த பிரம்மா சிருஷ்டிக்கு அப்புறமா இந்த நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ணதுனால பிரம்மா தான் சிருஷ்டத்தையே சிருஷ்டி பண்ற. ஆகையால அந்த நாபி கமலம் தான் எல்லாமே காரணமாக இருந்துருக்கு. பெருமாள் பெருமாள் இருந்து நாபிக்கமும் இது காரணமாக இருந்துருக்குன்னு ஏற்படும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு நாபி கமலம் இருக்க அந்த தாமரை, இது வந்து அதிமதுவாக இருந்திருக்கு. மாட்டாதே யாகிலும் என் மலர்தே மாஞ்சாலும் நாட்டாய் மலர் முறையும் திருவுரமும் பணம் வைக்க. உன்னிடத்துல இருக்கிற புட்பம் போல அதிமதுவாக இருக்கிற அழகிய ஆச்சரியமாக நடக்கிற உங்களுடைய திருமேனி இருந்திருக்க, அந்த திருமேனிய மனசுல திருமேனிய மனசுல பதிய வைக்கணும்னு தோணும். சுவாரஸ்யம்னா எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திவ்யாத்ம சுரூபத்தை காட்டிலும் பெருமை சொல்லுவோம். ஏன்னா திவ்யாத்ம சுரூபம் மனசுல படணும்னாக்க அவ்வளவு சுலபமாக அது மனசுல படியாது. என்ன காரணம் பாருங்க, பெருமாள் எப்படி எடுத்துடுச்சுக்க, சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மே அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சு, பெருமாள் சத்தியமாகவும் ஞான ஞான சுரூபமாகவும் சத்தியமாகவும் அனந்தமாகவும், அதாவது அளவிட முடியாதவராக பெருமாள் இருந்திருக்க. இதெல்லாம் மனசுல நிக்காது. அந்த மாதிரி அங்க போனா அந்த மனசுல பதியறது அந்த எம்பெருமானுடைய திருமேனி திவ்யமங்கல சிக்கிரம். அந்த மாதிரி திவ்யாத்ம சுரூபம் பதியாது. யோகத்துல பிராரம்ப திசையில இருக்கிறவா, ஆரம்ப திசையில இருக்கிறவாளுக்கு திவ்யமங்கல சிக்கிரகத்தை தான் மனசுல நினைச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் திவ்யாத்ம சுரூபம்ன்றது அதை பத்தி நினைக்கிறதுன்னு தோணும். இப்ப யாருக்கெல்லாம் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாதவாளாக இருந்துட்டு இருக்காளோ அப்படின்ற அவெல்லாம் மலர்புறையும் திருவுருவம் மனம் வைக்க அப்படி அதிமிருதுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனிய நம்முடைய மனசுல வைக்கிறதுக்கு, இந்த மனசுல வைக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப சுலபம் இல்லை. அதுக்கும் ஒரு பக்தி, ஏ ஜன்ம கோட்டி விருபார்த்தித சுத்தி சதர்மா எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணி, ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணி நாம சுத்த தர்ம அதாவது பிராத்திகமாக நாம நடந்து கொண்டு இருந்தோமானா அப்பதான் எம்பெருமானிடத்துல பக்தி வைக்க முடியுமா.
இன்னைய தினத்துல நமக்கு பெருமாளிடத்துல பற்றி இருக்குன்னாக்கா இதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனையோ ஜென்மங்களா நாம் மீதி தேவதாந்தரங்களை ஆசிரியச்சிருக்கோம், என்னமோ நமக்கு தெரியாது. நாம நல்ல காரியங்களை ஜென்ம ஜென்மாந்தரங்களா நல்ல காரியங்களையே பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு பெருமாளிடத்துல நமக்கு ஏற்பட்டு ஏஷாம் பவச்சரண பக்தி அதீப பௌக்கியான் பெருமாளை சேவிக்கிறது இருக்க அதுவே பரம பௌக்கியமாக இருக்கும். அது பௌத்தியத்துவத்துக்கு காரணம், பௌக்கியம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இப்ப எங்கோ போறோம் ஜூல போகிறோம் பாக்குறோம், ஜூல பார்த்தோம்னாக்கா சிங்கம் பாக்குறோம், புலி பாக்குறோம், கரடு பாக்குறோம், வந்துட்டோம் வந்தோம் ஏதோ அது பாக்குறோம், சத்தமாய் விளையாட்டுமா இருந்துருக்கு, மரங்கரடு இருந்துச்சு, பொண்ணு கொண்டு ஓடிண்டே இருந்து அது குட்டி கரும்பு வயசுல இருக்கிறது, பெரிய கரும்பு மேல போயிருந்துச்சு, இப்படி ஒண்ணு கொண்டு சண்டை போறதை பாக்குறோம், இதெல்லாம் பாக்குறோம். அந்த ஒரு சத்தியா அந்த க்ஷணம் மாத்திரம் நமக்கு ரஞ்சகமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அதுவே மனசுல பதிய போறது. இதே பெருமாளை சேவிச்சோம்னாக்க அது அப்படியே என்னைக்கும் அது மனசுலயே தான் இருந்துட்டு இருக்கும். அப்படி எப்பெருமான இடத்துல பக்தி பண்றதுக்கு அதுக்கே பெரிய ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதீவ பாக்கியம், அந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை என்ன ஆகும்னா, மலர்புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமய மதிகளுக்காக இருக்கிறவர்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலேயோ அல்லது திவ்யாத்ம சுரூபத்திலேயோ மனசு நிலைக்க வைக்க முடியாது, நிலைக்க முடியாதபடிக்கு பல சமயங்கள், சமயம்னு சொல்லி சொல்லுவானா பல சித்தாந்தங்கள்னு அர்த்தம். அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்றார் மதிகெடுத்தாய்னர். அந்த சித்தாந்தங்களை சொல்லி நம்மளுடைய புத்திய கருத்து இதுல இன்னும் ஒரு விஷயம் ஜாக்கிரதையா பாருங்க. நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாஸ்திக மதத்துலதான் பெருமாளை நினைக்காதவள் நிறைய பேர் ஆகையில அவள்லாம் இது வரன்னா, ஆஸ்திக மதம்னு சொல்லக்கூடியதான மீமாம்சக மதத்திலேயே கூட அவ நிரீஸ்வரவா, ஈஸ்வரனே இல்லைன்னு. அப்ப என்னடா எல்லாம் சப்தஸ்வரூபமாக இருந்தது. வேதத்தை அவ ஒத்துக்கிறா, வேதத்துல சொல்லிருக்கிறதுல பிராமணியத்தையும் ஒத்துக்கிறாவா? அப்படி ஒத்துட்டோம் அந்த தேவதைன்றது கிடையாது, அந்த தேவதைக்கு உருவம் கிடையாது, அந்த சப்தஸ்வரூபமாகவே தேவதைகள்லாம் இருக்குன்னு அவ சொல்லி சொல்றான். இவ்வளவு தூரம் சொன்னமானாக்க இதுல கண்டதேவர்னு மீமாம்சைக்கு பாட்டம் பாட்ட கௌஸ்தபம் அப்புறமா பாட்ட தேவிக்குன்னு மூணு கிரந்தம் பண்ணிருக்காரு மீமாம்சையில. பாட்டு குமாரில பட்டருடைய மதத்தை பத்தி சொல்லிருக்கேன். அவர் தேவதா அதிகரணத்துல தேவதா அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்தை வரைச்சு அவ மீமாம்சைகள்லாம் இருக்க தேவதற்கும் உருவம் இல்ல, சத்த அதுக்கெல்லாம் மீமாம்சக மதம் இருக்கிறது மொத்தம் சொல்லிட்டு அவர் கண்டதேவர் கட்சியில சொல்ற வாணி துஷ்யத்தில் என்னுடைய வார்த்தை கெட்டு போயிட்டாங்க. என்ன இருக்கிற பெருமாளை இல்லைன்னு சொல்லாக்க அது கெட்டு போயிருக்குதே, தேவதைகளுக்கெல்லாம் சொல்லி சொல்லிட்டாக்க அது எவ்வளவு பெரிய அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான் அந்த பெருமானுடைய மகிமைய சொல்றாரு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது போய் அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க வார்த்தை கெட்டு போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னு நான் இந்த மீமாம்சக மதத்துக்கு வியாக்கியானம் பண்றது கேட்டு 12 வர ஜெய்மினி சூத்திரத்துல 12 வர நான் வைதிக மதத்தையே நம்மளுடைய புத்தி மாறி அந்த எம்பெருமானுடைய நினைக்காத போறதுக்கும் வழி இருந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் என் மாட்டாய மலர்புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அதிகரித்தாய்
இப்போ நின் மாட்டாய மலர் புறையும் திருவுருவம் எப்பவும் வாசனையோட இருந்திருக்கிற அந்த திருவடி, அந்த மலர் புறையும் அந்த தாமர துன்பமாக இருந்திருக்கிற அந்த பெருமாளுடைய திருவடி இருந்திருக்க அந்த திருவடியை திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத சமயம் அதிகெடுத்தா என்ன அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்ம மனத்துல ஹரிக்க விட்டாதபடியான பல சமயங்கள்ல பெருமாளே சிருஷ்டி பண்றேன். பிரகஸ்பதி தான் சார்வாக்கு மதத்தை சிருஷ்டி பண்ணிருக்கோம். பிரகஸ்பதி மூலமா சார்வாக்கு மதம் நாஸ்திக மதத்தை பிரவர்த்திக்கிறேன் பெருமாள். எதுக்குன்னா இந்த மாதிரி அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்காள் அவள் எல்லாம் மோகிப்பிக்கிறதுக்காக பெருமாள் இப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாம் செய்யற. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க நம்மளையும் அவள மாதிரி அந்த சாஸ்திரங்கள்ல மூண்டு அதுலயும் பார்த்தோம்னாக்க வைதிக மதம், அதாவது முதல்ல நாஸ்திகனா இருக்கும்படியா பண்ற அந்த நாஸ்திக மதத்துல இல்லாத போயிட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு வந்தோம்னா கூட வைதிக மதத்தை ஒத்துண்டு வரும். வைதிக மதத்தை ஒத்துண்டு வந்தாலும் கூட சாங்கியன் மீமாம்சகர் இந்த மாதிரி இவெல்லாம் போல ஈஸ்வரனை ஒதுக்காத ஒரு சன்னிவேசம் வந்துட்டுனாக்க அது அதுக்கு மேல கஷ்டம். அது சரி அதெல்லாம் போக நெய்ல நையாயிக்க மொத்தத்துல சேருவோம் அப்படின்னாக்க அந்த நையாயிக்க மொத்தத்துல பார்த்தோம்னா அவ ஈஸ்வரனும் ஒத்துக்கிற ஆனா வேதத்தை நிச்சயமா ஒத்துக்கல, அத பௌருஷயமா ஒத்துக்கிற அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ சிரமங்கள்லாம் இருந்துருக்கு. ஆகையால அந்த பெருமாளுடைய திருவங்கல விக்கிரகத்தை மனசுல நினைக்கிறதுக்கு ஏற்றதாக இருந்துருக்கிறது நம்ம சித்தாந்தம் ஒண்ணுதான். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஒண்ணுதான். மீதி பேர்லாம் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறா. கடைசியில அந்த மதம்னு வரச்சே என்ன இருக்குன்னா அத்வைத்தியெல்லாம் இதெல்லாம் வியாபாரிக சத்தியம்னு சொல்லி சொல்றா. இது உண்மையில சத்தியமா இருந்துருக்கிற பிரம்மத்துக்கு குணம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு தான் அவ சொல்றா. சரி நீங்க எல்லாம் என்னத்துக்குடா இந்த கோவில்ல வந்து சேவிக்கிறோங்க பெருமாள்ல சேவிக்கிறோம்லாம் இதெல்லாம் வியாபாரிக தசை. ஆகையால பாரமார்த்திகமா பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாதுன்னு அவ சொல்றாரு. இப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் இல்லாமல் நாங்க வந்து உன்னுடைய மனச, அதாவது உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை என் மனசுல வாங்கிக்கும்படியாக என் மனசுல பதியும்படியாக பண்ணினது இருக்கு. இது பெருமாள் பெரிய பண்ண பெரிய உபகாரம். சாத்விக விருத்த வியாமோகனார்த்தமாக நின் மகட்டாய மலர் புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் மதிகொடுத்தாய் மதிகொடுத்தாய் என்கிறபடியே அந்நாஸ்திரங்களை சிருஷ்டிக்க செய்தே திருதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுநாதக்ஷிதாத்ரை என்கிறபடியே வேத ரட்சையை பண்ணினதுவும். அப்ப பெருமாள் என்ன பண்ணிறான் அந்த காலத்துல திருதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதா திரையி. பெருமாள் திருதண்டதாரியாக திருதண்டதாரி அப்படின்னாக்க நம்ம விசிட்டாதிட்டத்தில இருக்கிற சன்னியாசிகள்லாம் மூணு தண்டத்தை இது பண்ணிருக்கான். மீதி பேர்ல ஏகதண்டத்தை உபயோகப்படுத்துறா சில பேர் அது சன்னியாசி எல்லாம் மாதிரில திருதண்டிகளா இருக்கிறவ நம்ம சித்தாந்தத்தை சேர்ந்தவா மாத்திரம்தான். பெருமாளை திருதண்ட தாரமா தாரியாக விஷ்ணுருக்கும் பெருமாளே அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி ரூபத்தை எடுத்துட்டு பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதா திரையி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாலே திரையி ரட்சிதா திரையின்னா வேதங்கள் அந்த வேதம் ரட்சிக்கப்பட்டது என்ன சொல்ற. அப்ப அந்த வேத ரட்சணம் பண்ணின வேத ரட்சணம் பண்ணினாதான் வேதத்துல இருக்கிற எம்பெருமானார் வந்து எம்பெருமானார் நாசமனைகள் ஆள வந்தார் எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் அந்த வேதாந்தங்களை நமக்கு யதாவத்தீதமாக உபதேசம் பண்றதுக்கு ஏற்றதாக இது இருக்கு. அவர் ரட்சிக்காத போயிட்டேன்னா வேதத்தை ரட்சிக்காத போயிட்டேன்னாக்க ஒண்ணுமே இல்லாத போயிடும். இன்னைய தினத்துல இருக்கிற நிலை என்ன தெரியுமா இல்லையோ, எத்தனையோ சம்ஹிதர்கள் சாமவேதத்துக்கு 1000 சாக்கை இருக்குன்னு சொல்லி சொல்ற ஒண்ணுமில்ல. இப்ப இன்னைக்கு 4 சாக்கை 5 சாக்கை இருந்தாக்கா போறோம். அத்தர்வ சாக்கைன்னு பேரு எதிர்வேதத்துக்கு, அதே 100 சாக்கை இருந்திருக்கும். இப்ப பார்த்தா 2 சாக்கை தான் தெரியுது. சுக்ல எதிர்வேதம் கிட்ட எதிர்வேதம் தான் பிரதேசமா இருந்துருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இந்த காலத்தினுடைய ஒரு கௌட்டில்யத்தினால அப்புறம் கொடூரமா இருக்கிறபடினால வேதமே நிறைய வேதங்களும் போயிட்டு. ஆனாலும் இப்படி நமக்கு
எப்படி ரட்சணம் பண்ணி கொடுத்தது வந்து பிரமான் தான். அப்ப இது பெரிய வேதத்தை ரட்சணம் பண்ணி கொடுக்கலன்னாக்க வேதாந்தம் எங்கேயிருந்து நிக்க போறது? நாம எப்படி பிரமாணம் நாம மனசுல தெரிஞ்சுக்க போறோம்? நமக்கு என்னதான் தெரிய போறது? ஒன்றும் தெரிய போறது இல்லை. அதையால இப்படி ரட்சிச்சு கொடுத்தது அது பெரிய உபகாரம், பெருமாள் சொன்ன உபகாரம். ஆழ்வார்களையும் ஆதார்களையும் கொண்டு வேதத்துவ ஹஸ்த பிரகாசனம் பண்ணினதும், ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு என்ன சொல்ற, ஆழ்வார்கள் அப்படின்னா ஆழ்வார்களுடைய அவதாரம், ஆழ்வார்களை அவதரிப்பித்ததற்கு காரணமே என்னன்னு பார்க்கணும். பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொரு நல்லொரு குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரண்ணம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிச வந்த சோதி பொய்யமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறதிலங்கள் தெளிகின்றோமே என். இது சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல சாதிக்கிறார். தெளியாத மறதிலங்கள் தெளிகின்றோமே என்ற வேத பாகத்துல, வேதாந்த பாகத்துல அர்த்தம் ஏற்படாத இடங்கள் எல்லாம் கூட அந்த அர்த்தங்கள்லாம் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி ஆழ்வார்களுடைய சீசூக்திகள், சுத்தமான சீசூக்திகள், அந்த சீசூக்திகள்ல சிறப்பரிச்சயம் பண்ணி தெளிய ஓதின்னா அதையும் குரு பரம்பரையில தந்த சொல்லி தெரிஞ்சின்றேன்னு அர்த்தம். நாமளே நாமளே தெரிஞ்சுக்கூடாது, இப்படி குரு பரம்பரை மூலமா தான் பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தெளியவோதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும், வேதத்துல பிடிபடாத விஷயங்கள் எல்லாம் கூட ஆழ்வார் சீசூக்தியை கொண்டு நிர்ணயம் பண்ற ஒரு நிலை ஏற்படுறது. யாருக்கெல்லாம் ஆழ்வார் இடத்துல பக்தி இருந்தோ அவளுக்கு தான் அந்த ஆழ்வார் சீசூக்தியினுடைய அர்த்தம் பிரகாசிக்கும், பிரகாசமாகும். இப்படி பக்தி இல்லாதவாளுக்கு, ஆழ்வார் இடத்துல பக்தி இல்லாதவாளுக்கு ஆழ்வார் சீசூக்திகளுடைய அர்த்தமே தெரியாது. ஆகையால இதனால ஆழ்வார் சீசூக்திகளுக்கு ஒரு ஏற்றம். அந்த ஆழ்வார் சீசூக்தி ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும், ஆழ்வார்கள்ன்றவா யாரு, நித்தியசூரிகளுடைய அவதாரம் அவள்லாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆழ்வாரும் நித்தியசாரிகளுடைய அவதாரம். இப்ப பெரியாழ்வார் வயலட்சமாக எழுந்துள்ளிருக்காரு. இப்படி ஒவ்வொரு ஆழ்வாரும் வந்து ஒரு நித்தியசூரிகளுடைய அவதாரமா இருக்கிறபடினால இப்படி அவளை எல்லாம் நித்தியசூரிகளை அவதரிப்பித்து இந்த திரமிட தேசத்துல வர்ணாசிரம தர்மங்கள் திகழ்கின்ற இந்த தேசத்துல பெருமாள் என்ன பண்றேன்னா வேதாந்தார்த்தங்கள் நிலை பெறுவதற்காக அவர்கள் மூலமாக பிரவர்த்தனம் பண்றார். இப்படி ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு வேத தத்துவார்த்த பிரகாசனம் பண்ணினதும், வேத தத்துவார்த்த பிரகாசனம் பண்ணினதும் அப்படின்னா வேதம் இதை தெரிஞ்சுக்கிறது, வேதம் தெரிஞ்சுக்கிறதும் ஒண்ணு, வேத தத்துவம் வேதத்துல சொல்லப்பட்ட தத்துவமாக இருந்திருக்கிற பரதத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமா யார் பரதத்துவம்ன்றத தெரியப்படுத்துறது ஆழ்வாருடைய சீசூக்திகள் தான் என்பதை சொல்லி சொல்ற. சப்ரம்மா சசிவ சேந்திர சோட்சர பரமஸ்வராட்டு இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ற தெரியல, அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா இப்பன்னா, சப்ரம்மா சசிவ சேந்திர சஹரி சேந்திர சோட்சர பரமஸ்வராட்னு நடுவுல சஹரிகின்னு ஒருத்தனை சேர்த்துக்கிற, சேர்த்துட்டாக்க எல்லாம் ஒண்ணுதான் ஆக்கி விடுறது. இங்க என்ன சொல்றேன்னா, பிரம்மா சிவன் இந்திரன் முதலியவர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய படைப்பு, நாராயணனுடைய படைப்பு என்பது வேதத்தினுடைய சொல்லிருக்கு. அந்த வேதத்துல நடுவுல ஒரு சஹரிகின்னு ஒன்னு சேர்த்துட்டு அந்த அவரையும் பெருமாளையும் ஒரு விராட், அதாவது மூணு பேருக்கு அட்டிலும் அதீதமாக
இன்னொரு தேவத்தை இருக்கிறதா சொல்லி அந்த தேவத்தையினுடைய படைப்பு அதுதான் பிரம்மம் அதனுடைய படைப்புன்ற மாதிரி எல்லாம் புதுசு புதுசா சிலதெல்லாம் சொல்லிடுறார். இப்ப இப்படிப்பட்டதை வரைச்சு இதனால வேதத்தினால நிஷ்கர்ஷம் ஏற்படல. திரிமூர்த்திகளுக்கும் சாமியம் சொல்றான், ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசம் அதிகதா துல்லியதைக்கியம் பிரயாணம். அதாவது இந்த மாதிரி ஆத்மா எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான் சொல்றா, எல்லா தேவதைகளும் ஒண்ணுதான்னு சில பேர் சொல்றா, ஆகையால திரிமூர்த்திகள் அவ மூணு பேரும் ஒண்ணுன்னு சொல்லி சொல்றா, அந்த திரிமூர்த்திகளுக்கு சாமியம் சொல்றா. இப்படி எல்லாம் இந்த திரிமூர்த்திகளை காட்டிலும் அதிரிக்தமா அந்நியத்திர ஐஸ்வர்யம் இன்னொன்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அதுதான் திரிமூர்த்திகளையும் அவளுக்கும் ஈஸ்வரனாக திகழ்கின்றது என்றெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பல வாதங்கள்லாம் இருந்துருக்குண்ணா. அந்த வாதங்கள்லாம் சொல்லச்சு அதுக்கெல்லாம் ஆச்சாரியாளை அவதரிப்பிச்சு இந்த மாதிரியான வாதங்கள் குயுக்திகள் குவாதங்கள் இதெல்லாம் இந்த வாதங்கள் எல்லாம் நிரசனம் பண்றதுக்காக ஆழ்வார் நிரசனம் பண்றது இப்படி பெருமாள் பண்ற காரியம். இது பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரம் ஆச்சாரியர்களை சிருஷ்டி பண்ணதுன்னு, அதாவது ஆச்சாரியர்களை சிருஷ்டின்னு சொல்லக்கூடாது அவதரிப்பித்தது பெருமாள் பண்ண உபகாரம். இங்க என்னன்னா ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் அவளை பெருமாளுடைய அவதாரம் தான் இருந்தாலும் ஆச்சாரிய முக்கியன அவளை அவதரிப்பிச்சு பெருமாள் நமக்கு அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணார். ஆழ்வார்கள்லாம் வேதத்துல நமக்கு தெரியாத மலை நிலங்களை தெரிவிக்கும்படியாக பண்ற ஆச்சாரியர்கள்லாம் வரைச்சு ஆச்சாரியர்கள வரைச்சு வந்து ஒரு நியாய தத்துவத்தை நாசமுனிகள் பண்ணார், சித்தி திரயத்தை ஆளவந்தார் பண்ணார், எம்பெருமானார் ஒன்பது சீசூக்திகள் பண்ணிருக்கார், ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சங்கிரகம் வேதாந்த தீபம் வேதாந்த தாரம் கத்தியம் இப்படி எல்லாம் பண்ணிருக்கார். இப்படி இவர்களுடைய சீசூக்திகள்னால வேத தத்துவார்த்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற தத்துவஹித புருஷங்க புருஷார்த்தம்னு சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிறவர்கள அதை தெளியப்படுத்தினது வேத தத்துவார்த்த பிரகாசனம் பண்ணினது உன்னாக்க வேத தத்துவார்த்தத்தை உணர்த்தினார்னு சொன்னார். இது எல்லாம் பண்ணினது யாருன்னா சாட்சாத் எம்பெருமான் தான். பஞ்சமத பஞ்சனம் தாத்து தேசிக்கன்னு காஞ்சிபுரம் இதுல அதாவது காஞ்சிபுரம் தாத்தாச்சார வம்சத்துக்கு கூட்டஸ்தர எழுந்தருள் இருந்தார். அதாவது அங்க குமார தாத்து தேசிக்கன்னு இருக்கார், அவர் கூட்டஸ்தர். அவருக்கு முன்னையும் அந்த பித்ருவியன் அந்த மாதிரி அவருடைய வம்சத்துல அவருக்கும் முன்ன இருந்தவர் பஞ்சமத பஞ்சனம் தாத்து தேசிக்கன். அந்த சுவாமி சந்திரகிரி சம்ஸ்தானத்துல ராஜகுருவா இருந்தேன். ராஜகுருவா இருக்கச்சே ஒரு அத்வைத சன்னியாசி இன்னும் பலர் அவர்கள் எல்லாருமா வந்து அவரிடத்துல வாதம் பண்ணான். ஒரு நாள் ரெண்டு நாள் வாதம் பண்ணல, பல நாட்கள் வாதம் பண்ணான். அந்த வாதம் பண்ணச்சேதான் தீர்மானம் பண்ணது அந்த வாதத்துல அவள் எல்லாம் கண்டிச்சு பஞ்ச மத பஞ்சனம்னு சொல்லி ஒரு கிரந்தத்தை சாதிச்சார். அதாவது அவருக்கும் மீதி பேருக்கும் நடந்த வாதத்தை அப்படியே ஒரு புஸ்தகமாக போட்டுட்டார். அதுதான் பஞ்சமத பஞ்சனம்ன்றது. அத உபனிஷத் பாஷிகார் ரங்கரமானுஜ மகாதேசிகன் அதை பட்டோலப்படுத்தினார்னு சொல்லி சொல்றது. இப்படி பெரிய பெரிய மகான்களை அண்மை காலம் வரைக்கலும் இப்பவும் வரப்போற மகான்கள் இல்லாத போயிட போறதில்ல. இன்னைக்கும் வந்து லோகம் வந்து வீணா போயிடல. இன்னைக்கும் யாரோ ஒரு மகான் இருக்கதான் இருக்கா, அவெல்லாம் வந்து அத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்தோடையும் சாஸ்திரம் வாசிச்சிருந்தோம் பிரவர்த்தன சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கதான் இருக்கா. எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதானே தவிர இல்லைன்னு எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஆச்சாரியால சிருஷ்டி ஆச்சாரியர்களை அவதரிக்க பண்ணினது இருந்துருக்க ஆச்சாரியர்களை கொண்டு வேத தத்துவார்த்தத்தை பிரகாசனம் பண்றது இருந்துருக்க அது பெருமாளுடைய காரியம். இது பெருமாள் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் என்று சொல்ற அப்படிப்பட்ட
உபகாரம் பண்ண எந்திரமான நாம எப்பவும் மனசுல தியானம் பண்ணிட்டு அவர் சொன்ன பிரகாரத்துக்கு நம்ம புத்தி வேற விஷயத்துல போகாத கெட்டு போகாத நம்ம சித்தாந்தத்திலேயே நிலை பெற்று இருக்கணும்ன்றதையும் அதுக்கும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும், திவ்ய தம்பதிகள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த நமஹா.